ரெடி கவுனிங் ரெஃப்ரெஷர் கோர்ஸ் மாடியூல் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ரொம்ப நாள் கழிச்சு உள்ள வந்திருக்கீங்க, கிட்டத்தட்ட ரொம்ப வருஷம் கழிச்சுன்னு சொல்லலாம், சில மாதங்கள் கழிச்சுன்னு சொல்லலாம். அதனால என்ன பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு அந்த 8th 9th இருந்து கலெக்ட் பண்ணி இப்போ 10th நீங்க படிக்கிறதுக்கு தயாராகிறதுக்கு உங்களுக்கு அந்த 8th 9th கோர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் இது பேசிக் ஓகேங்களா, உங்களை புத்தாக்க பாடத்தொகுதி அதுலேருந்து ஒரு பார்ட் பிக்சர் ரீடிங், படத்தை பார்த்து படிக்கணும். இந்த படத்தை ஒரு படத்தை காமிச்சாங்க அது என்ன படம்னு சொல்லணும், புரியுதுங்களா. அதுலேயும் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹியூமன் பாடி பார்ட்ஸ் நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய அங்கங்களை சொல்லியிருக்காங்க என்னென்னு. ஃபர்ஸ்ட் பாருங்க, நோஸ் மூக்கு, ஐ கண், ஈயர் காது, ஸ்டொமக் வயிறு, ஷோல்டர் தோல் தோள்பட்டையும் சொல்லுவாங்க. இந்த தோல்லையே வந்து சின்ன இல்லு வந்துருச்சுன்னா அது நம்மளுடைய ஸ்கின்னை குறிக்கும், புரியுதுங்களா. உடம்பு மேலே இருக்கு இல்லையா தோல் அதை குறிக்கும். தம் கட்டை விரல், இங்கே வந்து தம்புன்னு பி சவுண்ட் கொடுக்கூடாது, பி லெட்டர் சைலண்ட் தம் கட்டை விரல். அடுத்தது டூத் பல், இந்த இடத்துல ரெண்டு ஓ இருக்கிற இடத்துல ரெண்டு இ போட்டனா டீத்து மாறிடும், சிங்குலர்ல இருந்து ப்ளூரலா மாறிடும், ஒருமையில இருந்து பன்மையா மாறிடும். அப்ப டூத்னா பல், டீத்னா பற்கள். அடுத்தது டோ கால் விரல், நம்ம ஜெனரலா சொல்லுவோம் தமிழ்ல பாத்தீங்கன்னா கை விரல் கால் விரல் அப்படின்னு சொல்லுவோம். தமிழ்ல பாத்தீங்கன்னா கை இருக்கிற கையில இருக்கிறதும் விரல் தான், கால்ல இருக்கிறதும் விரல் தான். ஆனா இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா டோ கால் விரல், கால்ல இருக்கக்கூடிய விரல்கள் என்ன பேர் சொல்றாங்கன்னா டோ ஓகேங்களா. அதுவே எல்லா விரலையும் சொல்றோம், ஒரு விரலுக்கு மேல அதிகமா சொல்றோம்னா டோஸ் கால் விரல்கள். ஃபுட் பாதம், ஃபீட் பாதங்கள் சிங்குலர் ப்ளூரல். ஹெட் தலை, ஹெட் தலை. ஹேர் முடி. நீ முழங்கால் மூட்டு, நீ வந்து முழங்கால் மூட்டு இந்த இடம் இருக்கு இல்லைங்களா அது. அடுத்தது ஆங்கிள் கணுக்கால் மூட்டு, இந்த இடம் பாருங்க இருக்கு இல்லைங்களா கணுக்கால் மூட்டு. அடுத்தது லிப், மேல் உதடு கீழ் உதடுன்னு சொன்னா இதை லிப்ஸ்ன்னு சொல்றாங்க, உதடுகள். இதை சேர்த்து சொல்லும் போது இந்த பகுதி மவுத் வாய் பகுதி. அடுத்தது ஆம் கை ஹேண்ட்னு சொல்லலாம் ஓகேங்களா. ஆம் இந்த இடத்துல ஆர் இருக்குதுனால ஆர்ன்னுலாம் சொல்லாதீங்க, ஆர் லைட்டா டச் பண்ணணும். ஆம் கை பாடி உடல். ஃபிங்கர் விரல். நெய், நாம வழக்கமாக சொல்லும் போது உச்சரிக்கும் போது நக நகம் சொல்லுவோம், நே போட்டு சொல்லுவோம், நே கிடையாது ந நெய் நகர். டங் நாக்கு, புரியுதுங்களா. இந்த பாடி பார்ட்ஸ் எல்லாம் வந்து இதுல எல்லாம் வெளியில இருக்கிறது, இதை வந்து சிம்பிளா கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இதுல இருக்கிறத நீங்க கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணி படிச்சுக்கணும், இன்னும் இருக்கிறதெல்லாம் வந்து அடுத்த கிளாஸ்ல உங்களுக்கு சொல்றேன், புரியுதுங்களா. தேங்க்யூ.